வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 7 மணி ஆச்சு. குட் மார்னிங் அம்மா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆச்சு. நான் வெளியே போயிட்டு கோலை போட்டுட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க, நான் காலையிலேயே 7 மணிக்கு கோலெல்லாம் போட்டுக்கிறேன். இங்கே டெய்லி ஏன்ச்சு கோலை போடுவேன், ஆனால் ஃப்ரைடே டியூஸ்டே மட்டும் நல்லா பெருசாக கோலை போடுவேன். மிஸ் நல்லா சின்னதாக போட்டு போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூலை போட்டு வந்துவிட்டேன் வெளியே. அந்த வீடியோ உங்களுக்கு நான் அதில் ஆட் பண்ணுறேன். அப்புறமா இப்போ டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னால் மாஸ்க் போட்டு இருக்க பார்க்குறீங்களா? கடைக்கு போட்டுருக்கேன், வாங்க கடைக்கு போயிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனாக்கு கொஞ்சம் கடை தான் திறந்துருக்கு. நம்மளுக்கு என்னென்ன வாங்கிக்கணுமா சீக்கிரம் வாங்கிக்கணுமா, டைம் ஆயிடுச்சுனாக்கா கடைங்களை எதுவும் கிடைக்காது. ஆள் அர்த்தலிட்டு கொடு. காஃபி போட்டு நீ சார், காஃபி போட்டு ஆள் அர்த்தலிட்டு காஃபி போட்டுறாரு. அர்த்தலிட்டு ஆள் காஃபி போட்டுற. கடை பக்கத்துலயே மகேஸ்வர கோயில் இருக்கு, அங்கதான் பூஜை நடந்து இருக்கு காலையிலயே. அதுதான் பெல் சவுண்ட் கேக்குது. கோயில் பக்கத்துல தான் காய் கடையும் இருக்கு, அங்கதான் நான் டெய்லியும் வாங்குறது. நிறைய காய் கடைங்க பழம் கடைங்க எல்லாம் மூடிட்டு இருக்காங்க. கொரோனாக்கு எல்லாம் ஊருக்கு போயிட்டு இருக்காங்க, அதனால இவர் ஒண்டி தான் டெய்லியும் இருப்பாரு. இவர்கிட்ட தான் நான் டெய்லியும் வாங்குறது காயெல்லாம். நான் அவரை வீடியோ பண்ணின்னு இருக்கும்போது என்ன வீடியோ பண்ணியிருந்திருக்க போலீஸ் கார் பிடிச்சி கொடுத்துருக்க என்னன்னு கேட்டுன்னு ரொம்ப காமெடியாக பேசுவார். காயெல்லாம் வாங்கியாச்சு, இப்போ வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம். கடைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த பேக்கு டச் பண்ணாமல் அந்த சைடில் எடுத்து வச்சுட்டு கைக்கு ஃபோனுக்கு எல்லாம் சானிடைசர் போட்டு இல்லைன்னா சோப்பால் நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அப்போ கொஞ்ச நேரம் அதை டச் பண்ணாமல் விட்டுருணும், ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். அப்புறமேட்டு நம்ம அது பாலெல்லாம் சூட் பண்ணிவிட்டு நாஸ்டாக என்ன பண்ண போகிறேன் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் கஷாயம் பண்ணுறதுக்கு தண்ணி சூடு வச்சு கொச்சின்னு இருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம், கொஞ்சமாக தனியா. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் நசுக்கின இஞ்சி போட்டுக்கலாம். அப்புறம் இதில் பொடி பண்ண மிளகுத்தூள், இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம். நான் சீரகை போட மறந்துட்டேன், கொஞ்சமாக சீரகை போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கொதிக்கிட்டோம். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோஸில் கொரோனா டீ அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அந்த மாதிரியே பண்ணி குடிக்கலாம். அப்புறமா இப்போ நான் சீரகம், பட்டை, லவங்கம், தனியா, அப்புறமா இஞ்சி, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பண்ணி குடித்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டும் போது கொஞ்சமாக லெமன் போட்டுட்டு வெள்ளை இருந்தால் வெள்ளை போட்டுக்கோங்க, இல்லை ஹனி போட்டுன்னு குடிங்க. சுகர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள் குடிக்கிறதுக்கு. இப்போ இது குடிக்கும்போது நம்ம இம்யூனிட்டி பவர் ஜாஸ்தி ஆகும். அப்புறமா நைட்லேயும் இது குடிச்சு நீங்கள் நல்லா ஸ்டீம் குடிங்க. அப்புறம் நைட்லேயும் நீங்கள் படுக்கும் போது 1 கிளாஸ் பாலில் மஞ்சத்தூளும் மிளகுத்தூள் போட்டுட்டு 1 கிளாஸ் குடிங்க. இப்படி குடிச்சு நடும் போது உங்கள் கோல்டு காஃப் எல்லாம் கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ நம்ம இம்யூனிட்டி பவர் கம்மியாகாது. இப்போ இது கொதிக்கிட்டோம், இப்போ நம்ம நாஸ்டாக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து கஷாயத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எதன் போய் திக்வி கொடுத்துடலாம். திக்வி இந்த கஷாயத்தி பாருங்க, காலையிலேயே பொம்மை பார்த்தங்க ருத்ரா. காலையிலேயும் சேர்ந்து ருத்ரா பார்க்கறது, ருத்ரா பொம்மை இங்கே பார்க்கறது தான், படிக்கிறதுல ஒன்றும் இல்லை. நல்லா இருக்கா? இது குடிச்சா என்ன உனக்கு ஸ்ட்ரென்த் வரும் தெரியுமா? குடிச்சாக்கா ஸ்ட்ரென்த் வரும், உனக்கு உடம்பு சரியில்லாதே ஆகாது தெரியுமா? சரி குடி. இப்போ திக்விக்கு கஷாய டீ பண்ணி கொடுத்தாச்சு, குடிச்சுன்னு இருக்கான். இப்போ நானும் குடிக்க போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு குடிங்க.
இது கஷாய மாதிரியே இருக்காது. எல்லாம் நல்ல ஃப்ளேவர், நம்ம பட்டை லவங்க எல்லாம் போட்டிருக்கிறதுக்கு நல்ல ஃப்ளேவர், நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். அதுல லாஸ்ட்ல நம்ம லெமன் புளிஞ்சிட்டு வெள்ளை போட்டு குடிக்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கு. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கல, பசங்களுக்கு குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ நம்ம இது குடிச்சிட்டு நாஸ்டாக்கு ரெடி பண்ணிடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம நாஸ்டாக்கு உப்புமா செய்ய போறோம். வாங்க உப்புமா செஞ்சிடலாம். ஏன்னா சூடாச்சு, கொஞ்சம் தாளிச்சுக்கலாம். கோலமாவில போட்டு எல்லாம் அழிச்சுறேன் சொல்லிட்டு சாக் பீஸ்ல வச்சிருந்தேன். அப்புறம் ஆண்டி சொன்னாங்க வாசல்ல சாக் பீஸ்ல வச்சா கடை ஜாஸ்தி ஆகும். அதனால இந்த வாட்டி நான் சாக் பீஸ்ல போட மாட்டேன். இப்ப நம்ம இது குங்கல அழிச்சுக்கலாம்.
பாருங்க, வாசலுக்கு குங்குமஞ்சள் வச்சு வாசலுக்கு கோலெல்லாம் போட்டிருக்கேன். காற்று வேற வீசி நேர்ந்ததுனால காற்றுக்கே பாதி கோலம் அவ்வளோ பறந்துச்சு. சரி அப்படியே போட்டு விட்டுட்டேன், நான் டைம் வேற ஆயிடுச்சுன்ட்டு. நான் ஆன்லைனில் ட்ரைபாட் மொபைல் ஹோல்டர் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இன்றைக்கி வந்திருக்கு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஓப்பன் பண்ணுறாங்க. நல்லா இது அந்த கிச்சன்ல கூட இப்படி பன் பண்ணிட்டு அந்த கம்பியில எப்படின்னா பென் பண்ணல, ஃபிளெக்சிபிள் நல்லா பார்க்கறது. நம்ம எப்படி செல்ஃப் வீடியோ பண்ணும் போது நம்ம இப்படி வச்சுக்கிட்டு பண்ணிக்கலாம். கிச்சனில் கூட நம்ம இது குக்கிங் வீடியோ பண்ணும் போது குக்கிங் வீடியோ இது அந்த கம்பியில் கிச்சன் கம்பியில் இப்படி மாட்டிடலாம், மாட்டிக்கலாம். எப்படி வேணால் ஃபிளெக்சிபிள் பெண்டாக இல்லை எப்படி கூட ஸ்ட்ரைட்டாக கூட வச்சுக்கலாம். நம்ம போன் வச்சுட்டு இப்படி நம்ம ஏதாவது போன் கூட மாட்டிட்டு இப்படி ரொட்டேஷன் கூட ஆகுது. நம்ம எந்த பக்கம் திருப்பிக்கலாம், ஃபோன் ரொட்டேஷன் ஆகுது. இதை நம்ம இது எங்கன்னா வச்சுக்கலாம், நம்ம கிச்சனில் அந்த கிச்சன் கம்பிங்கில் கூட வச்சுட்டு குக்கிங் வீடியோ பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு கூட பண்ணலாம், இல்லை நம்ம செல்ஃப் கேமரா கூட நம்ம இப்படி வச்சு இப்படி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கு. இது ரேட் கூட ரொம்ப கம்மி தான், 350 அவ்வளோ தான். நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், மீஷோவில் எல்லாம் நல்லாயிருக்கு ப்ராடக்ட்டு, நீங்களே வாங்கி பாருங்கள். இவ்வளோ நாள் நான் கிச்சனில் நான் செல்ஃப் வீடியோ பண்ணியிருந்தேன், ஒரு கையில் பிடிச்சின்னு ஒரு கையில் பண்ணியிருந்தேன், அதனால் எனக்கு இது தேவைன்ட்டு இது வாங்கினேன். இதை நம்ம செல்ஃப் வீடியோ பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டாண்டு மாதிரி வச்சு பண்ணிக்கலாம். கிச்சன் வீடியோக்கெல்லாம் நம்ம அந்த கிச்சன் கம்பியில் கூட இதை மாட்டிட்டு இதை பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே கூட ஸ்டாண்டு மாதிரி கூட நிற்க வச்சுட்டு பண்ணிக்கலாம். நல்லா இருக்குது, நல்லா ஃப்ளெக்சிபிளாக பெண்ட் ஆகுது. நீ உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா மீஷோவில் ஆர்டர் பண்ணுங்கள், ரேட் கூட கம்மி தான், 350 அவ்வளோ தான். இங்கே பாருங்க பூஜை முடிச்சுட்டு பாருங்க சாமி ரூம், பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம டின்னருக்கு ரெடி பண்ணலாம். டின்னருக்கு என்ன செய்ய போகிறோன்னாக்கா சப்பாத்தியும் சிம்லா மிர்ச் ஆலு சப்ஜி பண்ண போகிறேன், அதாவது கேப்சிகம் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ண போகிறேன் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷை. வாங்க இப்போ சப்பாத்திக்கு ரெடி பண்ணலாம். அம்மாட்ட தள்ளிடுமா, இஸ்துன்வா இஸ்துன போ, அது இஸ்துன போடா. திக்வி விட்டு நீ என்னாச்சு பட்டு என்னாச்சு டான்ஸ், அப்போ டான்ஸ் பண்ணுமா? ஏ அப்போ அப்போ டான்ஸ் 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 குச்சி உனக்கு ஆயிட்டாக்குதுரா பால் அடி கண்ணாடி ஒடிச்சிட போற, இங்க வா இந்த பக்கம் வா, எடுத்துன்னு வா இந்த பக்கம்.
அம்மா இங்க வாங்க ஆச்சு இந்தா இப்போ சப்பாத்தி பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க சாப்பிடலாம் நீங்க பாருங்க நாங்க எல்லாம் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம் எப்படி இருக்கு திவ்வி நல்லா இருக்குமா நல்லா இருக்கா சரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க